ஹாய் லோகாத் சார் வெல்கம் பேக் டு அன வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா டைரக்டாக செல்லம் அசஸ் டிடிஎஃப் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கல் வாங்கல் எது வேணா இருந்திருக்கலாம் அதை தவிர்த்து ஸோ ஒரு சில இன்டர்வியூவில் வந்து நம்பால நிறைய விஷயம் சொல்லி நிற்கிறாரு ஸோ அதே போலவே டிடிஎஃப் வாசன் அவர்களும் ஏன் என்னை என்னை வந்து தூக்குநிங்க மட்டும்தான் அவர் கேட்டார் ஸோ நம்மளால் வந்து பல ரீசன் சொல்கிற டாக்டர் ஐ பெயின் ஆகுது உங்களுக்கு திரும்ப நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த கண்ணை மட்டும் சரியாக பெயின் ஆகுதுங்க ஆ ஓகே அதெல்லாத்தையும் அடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அதே போலவே டிடிஎஃப் பர்சன் பின் தோட்டரல் ஃபேமிலி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஸோ அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது தவிர்த்து அவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயம் நடந்து நாம் சரி ஒரே நிமிஷம்ங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ பார்த்துடுங்க பத்து வீடியோ கிலோ டிடிஎஃப் அசை பற்றி ப்ளஸ்ஸு ச செல்லம் பற்றி ஸோ அவரை பற்றி தான் ஒரு ஒரு வின் ஒரு ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாருங்க எனக்கே மனசு கேட்கலை ஸோ என்னன்னா சூழ்நிலை ஒத்து வரல சூழ்நிலை வந்து ஒத்து வரலைன்னு சொன்னார் ஓகே ஸோ என்னென்ன சூழ்நிலை சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல எதுவுமே சொல்லாததுனால ஒரு நின்றீங்களே டேரெக்டாக சொல்லுங்க டேரெக்டாக அவர்களே சரி அதே தான் ஒரு ஏன்னா டிடிஎஃப் பர்சன் என்ன கேட்குறாருன்னா என்ன ரீசன் ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாதுங்க ஸோ இன்ட்ர்வியூவெல்லாம் பார்த்தேன் ஒருத்தர் சரவணன் அவர்களே இன்டர்வியூ கொடுத்தாங்க ஒரு சில நிறைய ரைட் ரைட்னா ஆக்சுவலாக அக்டோபர் ஃபோர்டீன் இன்னைக்கு நான் இப்போது வீடியோ எடுக்கிறது அக்டோபர் ஃபோர்டீன்த்து ஓகேங்களா அக்டோபர் ஃபிஃப்டீன் வந்து நாளைக்கு வந்து போஸ்டர் வந்தோ சம்திங் எதோ ரிலீஸ் ஆக போகுது அது எதை வேணால் இருக்கலாம் அதை தவிர்த்து அவர் சிறுநீர் கண்லேருந்து சிறு கழிச்சாராமல் அவங்க மம்மியை வந்து கட்டப்பை கட்டப்பை கோட் ஜெயில் வாசலில் வந்து கட்டப்பை ஆமாங்க மம்மியும் அவங்க அவங்களோட பெத்த பையன் வந்து ஜெயிலுக்கும் கூட வந்து நிற்க தான் செய்வாங்க இதெல்லாம் பேசுவீங்களா ஸோ உங்களுக்கு ஆயிரத்தி அடி விஷயம் இருக்குங்க டிடிஎஃப் பெர்சனுக்கும் அவருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் கேட்கறது ஒரே கேள்வி தான் ஏன் என்னை விட்டு எடுத்தீங்க ஒரே ரீசன் தான் அவருக்கு இதுதான் ரீசன் சொல்லிட்டு போலமா இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸோ மேற்கொண்டு டிடிஎஃப் பர்சன் எதனால் பேசுனதான் உண்டு இல்லை கட்டி ஆர்ட்ர்டர் ஆர்ட் டேரக்டர் வந்து சொன்னாரு சரவணன் அவர்கள் நோ மூணு இன்டர்வியூ பார்த்தேன் ஸோ முன் இன்டர்வியூலுமே அவர் வந்து டிடிஎஃப் பற்றி எந்த விதமான தப்பான விதமும் சொல்ல கிடையாது ஸோ நானும் பார்த்தேன் பார்த்தேன் ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து தான் சொல்கிற தவிர்த்து கரெக்டான கேள்வி சொல்ல கிடையாது இன்டர்வியூமே இப்போ வரைக்குமே பாருங்க ஸோ அவர் காமிக்கிறாருங்க இப்போ ரீசெண்டாக இப்போ வரைக்குமே நான் டிடிஎஃப் ஹசன் பற்றி நான் பார்த்துருந்தேன் இருங்க நான் அவங்க கிட்ட போய் சொன்ன அவசியம் இல்லை இருங்க நல்லா இருங்க உங்களுக்கு தெரியுதா சத்தியமாக சொல்கிறேங்க மனசே உடஞ்சிடுச்சு எனக்கு ஸோ என்னன்னா என்னடா அது அந் அவர் காசு கொடுத்தா நான் கொடுத்தா நீ கொடுத்தா ஒரு ப்ரொடியூசர் என்ன வேணுமோ அதுதாங்க பண்ண ஒரு டேரக்டர் வேலை வேணுமோ பண்ண முடியும் நீ கொடுத்தா நான் கொடுத்தேன்னா என்னங்க அடுத்தோம் எதாவது மாலை மேலே சத்தியம் போட்டுங்க ஐயப்பன் மாலை எவ்வளோ புரிஞ்ச மாலை அதுமாரிலாம் சத்தியம் எடுப்பீங்களா ஐயோ டேரக்டரு மாதிரிலாம் சத்தியம் அடிக்கிறியே அறிவு இருக்கா மாலை வந்து ஒரு புனிதமானியா ஆ கருப்பு துவச்சு கூப்பிட்டு சத்தியாடின்றீங்க ஆ இப்படியெல்லாம் பேசணும் நல்லா இருக்குது ஐயா ம் சொல்லுங்க ஏய் எப்படியெல்லாம் பேசணாம்மா பேசுது ஓகே தப்பில்லை இப்படியெல்லாம் பேசக்கூடாது மாலை கோயில் மேலே சத்தியெல்லாம் அடிக்கறி பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் வேறு லெவலியா ஏரியா ஒரு இருங்க ஒரு நிமிஷம் சொன்னாருங்கண்ணா பாருங்க தெரியுதுங்களா டிடிஎஃப் எஸ் பற்றி தான் நான் பேசின்னு கிடக்குறேன் சுத்துதா ஓகே ஆக்ஷுவலாக டிடிஎஃப் எர்ஸை பற்றிதாங்க பார்த்துருந்தேன் ஃபுல்லாகவே அவரை தாங்க பாருங்கள் தெரியுதுங்களா அவரை பற்றி மட்டும் தான் பார்த்துருந்தேன் பாருங்க சரி அவங்களுக்கு க்ளீயர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே அவரை பற்றி தான் பேசியிருந்தாங்க இப்போ கூட ரீசெண்ட்டாக அப்டேட் வந்து ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் அப்டேட் வந்து நண்பர் அண்ணா வந்து எனக்கு நண்பர் கிடையாது டிடிஎஃப் அனுங்க நண்பர் வந்து கூல் சுரேஷ் வந்து அவர் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அப்டேட் வந்துச்சுங்க ஒரு அண்ணா அவரு எனக்கு ஒரு சின்ன யூடியூபர் தான் அவர் அவர் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி கால் பேசும்போது ஸோ சொன்னார் இது தான் சொல்லிட்டு கூல் சுரேஷ் கூல் சுரேஷன் நடிக்கிறது வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு ஓகே நடிக்கிறது பிரச்சனை இல்லை நீங்கள் கரெக்டான ரீசன் சொல்லுங்கள் கரெக்டான ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க டேரெக்டர் வேலையை எது யாரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் வைங்கனால் ஒரு சில எல்லாம் வச்சுங்கிறாங்க அதை தவிர்த்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரில ஸோ சரவன் ட்ரஸ் ஆர்டர் ஆர்ட் ச சரவனாக வந்து அவர் சொன்னார் ஒரே விஷயந்தான் இந்த இடத்துல நானும் இது அதே மாதிரி நான் இந்த இந்த இடத்துல பதிவு இட மஞ்சள் வேறு நல்லபடியாக வரட்டும் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போதையுமே அப்டேட் தாங்க பார்த்துன்னு கே எல்லாமே விஷயம் சொல் சிறுநீர் கழிக்கிறன்றாரு அதே போலவே என்னென்னமோ சொல்கிறாருங்க எனக்கே கேட்கல மனசு கேட்கல அவங்களுக்குலாம் ஆயிரத்தட்டி இருக்குங்க அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது கரெக்டான கரெக்டான ரீசன் தெளிவான ரீசன் நாலே நச்சுன்னு ரெண்டே பாயிண்ட் சொல்லிட்டு போய் கேட்கலாம் இதுதான்ப்பா ரீசன் ஒன் ரீசன் நீ வந்து காசு சம்பாரிச்ச என்னால் இவ்வளோ சம்பாரிச்செல்லாம் தேவையில்ல உனக்கு என்ன கரெக்டான பாயிண்ட் சொல்லிட்டு தான் சொல்லுது ஸோ இதுதான் ஜஸ்டிஸ் ஃபார் டிடிஎஃப் என்றைக்கும் நம்ம இருப்போம் நான் உங்கள் கூட இருக்கோம் யார் இது தப்புன்னு செஞ்சிருந்தா தான் நானும் ஒரு நாள் ரன்னாக பார்த்தேன் கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்னேருந்து ஃபிஃப் இன்றைக்கி ஃபோர்டின் வரைக்கும் பார்த்துருந்தாங்க இருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஃபோர்டீன் டேஸாக பார்த்துட்டு சரி நான் வீடியோ போடலாமா போடக்கூடாது போடலாமா இல்லாமல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துடும் போது தான் சொன்னாங்க சரி ஓகே இதை பற்றி நம்ம பேசணும் மோட்டர் கம்யூனிட்டிங்களா மேக்ஸிமம் இது பேசணும்னு நானும் நம்புகிறேன் எல்லோரும் பேசணும் யார மோட்டோ கம்யூனிட்டியில் இருக்கிறீங்களா அனைத்தும் மோட்டோ நண்பர்களுக்கும் தயவுசெய்து இதை வந்து பேசுங்க ஸோ ஏதோ அவருக்கு சப்போர்ட் கொடுங்க அதே தாங்க ஸோ இதுதான் சொல்லணும் நினச்சேன் இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி இதை சின்ன விஷயத்தையே எங்கள் அவர் என்னமோ தப்பு செஞ்சாலும் இவர் என்னமோ தப்பு செஞ்சால் மாறி 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 குற்றச்சாட்டு வைக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை ஸோ இதை வந்து இன்னியோட சிறப்பாக முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்தா இருக்கும் டி டிடிஎஃப் ப்ரோ இன்னும் பிரச்சனை இல்லை எல்லோருமே ஒரு சூழ்நிலை ஏமாறதாக செய்வாங்க ஸோ இதுக்கு மேட்ச்சு இதுக்கு மிச்சம் அது நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் என் சேனல் நீங்களும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் சரியா ஓகே தேங்க் யூ இதை தவிர்த்துனாலும் நான் இது இது வந்து நான் வந்து கட் பண்ண போகிறதில்லை எடிட் பண்ண போகிறதே இல்லை இருக்கிறத வீடியோ வந்து அப்போதான் அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து இருக்க ரியாலிட்டி தாங்க பேச முடியும் அங்கே நான் அவங்களுக்கு நடந்து ஆயிரம் இருக்கலாம் ஓகேவா எப்படி தான் ஆயிரம்னா காசு கொடுப்பதாகட்டும் வாங்குவதாகட்டும் பழகுதாகட்டும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து தேர்ட் பர்சன் எனக்கு செவத்து பண்ண செவத்து பண்ண நிற்கிறதே எனக்கு என்னென்னு தெரியாது ஸோ அதனால் இது என்ன இருக்கலாம் ஒரு வேளை இருந்தாலும் ஓகே சரி பாருங்கள் தேங்க் யூ பாய் பாய் பாய்